ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த காலத்தில் பார்த்திங்களா, எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் டிவைசஸ் நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஸ்மார்ட் மொபைலாக இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், ஸ்மார்ட் பைக்கு அப்படின்னு ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஸ்மார்ட்னு எல்லா டிவைஸும் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு டேக் வேர்டோடு வருது. ஓகே, ஸோ இந்த ஸ்மார்ட் டிவி ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அது தானாகவே பண்ணுது, கரெக்டுங்களா? ஸோ இதே தொழில்நுட்பத்தை நம்ம வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணோன்னா நம்ம உயிரையே அது காப்பாற்றும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அது என்ன தொழில்நுட்பம், அது என்ன நுட்பம், இந்த தொழில்நுட்பம் எதில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்மார்ட் ரோட். ஸ்மார்ட் ரோட் கேட்கவே நல்லா இருக்குல்ல. ரோடு ஸ்மார்ட் ஆகிட்டா நம்ம உலகத்தில் எவ்வளவோ சேஞ்சஸ் நடக்கும், எவ்வளவோ உயிர் இழப்புகள் காப்பாற்றப்படும், எவ்வளவோ மனித தவறுகள் வந்து தடுக்கப்படும். அப்படி சில இடங்களில் இதுக்கான ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சில இடங்களில் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் ரோடு நம்மளுக்கு எதுக்கு தேவை? முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸ்மார்ட் ரோடு இருந்ததுன்னா நம்மளோட தவறுகள், ரோட்டில் நடக்கிற தவறுகள் நம்மளுக்கே தெரியும். அதுவும் இந்தியாவில் நம்ம சொல்லவே தேவையில்லை. பொதுவாக மக்கள் வந்து கண்காணிப்பு இல்லைன்னா நம்ம சிக்னலை மதிக்க மாட்டோம், நம்ம வந்து ஸ்பீடாக போகும். ஓகேங்களா, அங்கே லிமிட்டு 60 கிலோமீட்டர் தான், நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். எல்லாம் அவசரமான வாழ்க்கை, நம்ம வந்து ரோட்டில் தான் நம்ம அந்த அவசரத்தை காட்டுவோம், நம்ம வந்து பொறுமையாக இருக்க மாட்டோம், ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்போம், மற்றவங்களுக்கு வந்து நம்ம துன்புறுத்துகிற மாதிரி நம்ம ஹாரன் அடிப்போம், நம்ம வந்து சேஸ் பண்ணுவோம், இது மாதிரி பல ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து வண்டி ஓட்டுவோம், இது மாதிரி பல சேட்டைகள் நம்ம பண்ணுவோமா? இந்த தவறுகள்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் ரோடு இருந்ததுன்னா தவிர்க்கப்படும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ இதுக்கான கண்டுபிடிப்புகள் தொடங்கியாச்சு. ஸோ இது விரைவாக சில நாடுகளில் இப்போயே வந்து அவங்க ஸ்மார்ட் ரோடை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கும் இது கூடிய விரைவில் வரும். ஓகேங்களா, ஏன்னா எலக்ட்ரிக் கார் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஸ்மார்ட் ரோடுன்றது ரொம்பவும் அவசியம். ஓகே, ஏன் அவசியம்? நம்ம இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். ஒரு பேனர் விழுந்து ஒரு நம்மளோட சகோதரி இறந்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த தவறுகள்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பெரிய அளவுக்கான உயிர் நாசங்கள் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியும். நம்ம வந்து யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் நம்ம அதாவது அதோடய வேலையை செஞ்சதுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். யாரும் ப்ளேம் பண்ண வேணாம். நம்ம கவர்மெண்ட் மேலே ப்ளேம் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம இன்னொருத்தர் மேலே ப்ளேம் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாத்தையுமே ஒரு கண்காணிப்பு சிஸ்டம் ப்ளஸ் ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம்குள்ளே ஒரு ஸ்மார்ட் ரோடு வந்துச்சுன்னா இது எல்லாமே தவிர்க்கப்படும். சரி, நான் ரொம்ப ஸ்மார்ட் சொல்கிறேன் அப்படின்னு ஸ்மார்ட் ரோடு வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொலராடோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எங்கே இருக்குன்னா கொலராடோன்றது அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்மார்ட் ஹைவே ஒன்று அவங்க வந்து ஓரளவு 2018 ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 25-30% இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கூடிய விரைவில் அவங்க அந்த ஹைவே ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஸோ அந்த ஹைவேயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஹைவே ஃபுல்லாகவே உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்குது. இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா, வண்டியில் அதாவது அங்கே போகிற வண்டி என்ன ஸ்பீடில் போகுது, அந்த வண்டி என்ன டைப் ஆஃப் வாகனம், அந்த வண்டி வந்து அந்த வண்டியிலேருந்து ஏதாச்சும் பொருள் கீழே விழுந்ததுன்னா அந்த பொருளோட வெயிட் என்னன்ற அளவுக்கு அந்த துல்லியமான தகவல் வந்து அவங்களோட கண்ட்ரோல் சென்டர் அவங்களோட டேட்டா பேஸுக்கு போகும். இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ அங்கே ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா இமீடியட்டாக அவங்களோட கண்ட்ரோல் சென்டருக்கு அது தெரிவிக்கப்படும். இதனால் பெரும் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் தவிர்க்கப்படும். ரொம்ப நல்லா இருக்குல்ல.
அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப பெரிய டெக்னிக்கல் டெப்த்தான அது போல். அவங்க வந்து ஃபுல்லாக சென்சார்ஸ், மேலே ஃபுல்லாக சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் ரோடு தான், கீழே ஃபுல்லாக ஃபைபர் ஆப்டிக்ஸ் லைன் வந்து அந்த ரோடுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் லைன்லேருந்து ஒரு நெட்ஒர்க் மூலயமா அங்கே இருக்கிற டேட்டா பேஸில் வந்து இந்த தகவலெல்லாம் போய் பதிவாகும். ரொம்ப டெக்னிக்கல் டெப்த் நான் போக விரும்பலை, ஓகேங்களா. இப்படி தான் அங்கே இருக்கிற ரோடு வந்து ஸ்மார்ட் வேயில் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணும். இன்னும் ஒரு படி மேலே போனால், அங்கே நீங்கள் ஒரு பார்க்கிங் போய் நிற்கணுன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸில் வந்து உங்களுக்கு பார்க்கிங் லாட் எங்கே இருக்குது நீங்கள் தேடவே தேவையில்லை, அதுவே உங்களுக்கு சொல்லிவிடும் உங்கள் பார்க்கிங் லாட் எங்கே இருக்குது. நீங்கள் அந்த லேனில் போகும்போது உங்கள் வண்டி பக்கத்தில் வர வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்ற அளவுக்கு உங்களுக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணும். ப்ளஸ் உங்களை தாண்டி ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து ஹிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வண்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலர்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து யூசர் இன்ட்ராக்டிவாக இந்த ஹைவேவை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து அங்கே இருக்கிற காருங்கள்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது வந்து டூ வே ப்ராசஸ் மாதிரி, கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்க காருங்கள்லேயும் அதுக்கான சிஸ்டமும் பொருத்தியிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சிஸ்டம், அங்கே அந்த ரோட் சிஸ்டமில் நீங்கள் வந்து டிராஃபிக் சிக்னல் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டி அங்கே போய் நின்றுடும், அதுக்கு மேலே உங்களால் போகவே முடியாது, ஓகேங்களா. அதேமாதிரி நீங்கள் போகிற ஸ்பீடு இவ்வளோ அப்படின்னு அங்கே போர்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வண்டி வந்து அந்த ஸ்பீடில் தான் போகும், அதுக்கு மேலே அது ஸ்பீட் போகாது. இது எப்படின்னா, உங்களுக்கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும், மிச்ச கண்ட்ரோல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். ஸோ இதனால் மனித தவறுகள் தவிர்க்கப்படும். இது மாதிரி சில சிஸ்டம்கள் வந்தால் தான், ஏன்னா மனிதர்கள்ன்றவங்க வந்து எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தாண்டி ஒரு லிமிட்டை தாண்டி போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து தவறுகள் பண்ணி தான் நம்ம திருத்திப்போம். சில பேர் தவறுகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திருத்திக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் தான் புரியணும், இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தால் தான் நல்லது, ஓகே. வருங்காலத்தில் இது இந்த மாதிரியான சிஸ்டம்கள் தான் வந்து நம்மளோட ரோட் சிஸ்டமில் வரப்போகுது. அது இல்லாமல் நம்மளோட கார்கள், இப்போ இருக்கிற கார்கள்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் கார், அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து எலக்ட்ரிக் கார். இதை தவிர்க்கவே முடியாது, அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து எலக்ட்ரிக் கார் மாடலில் தான் வரும். ஏன்னா எலக்ட்ரிக் கார் மாடல் தான் ஃபுல்லாக ஃபுல்லாக நம்மளோட இந்த ஸ்மார்ட் ரோடுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு சிஸ்டம். ஏன்னா அது ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸ்மார்ட் ரோட் சிஸ்டமோடு இந்த கார்கள்லாம் வந்து இணைகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் எலக்ட்ரிக் காரில் இருக்குது. எலக்ட்ரிக் கார்னு வரும்போது நம்ம வந்து நிறைய அதில் தவறுகள், ஏன்னா நம்ம தவறுகளில் நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ் இன்னும் தாண்டலை. நம்ம வந்து நிறைய எலக்ட்ரிக் கார் வந்து இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க எலக்ட்ரிக் காரோட மைலேஜ், நம்ம எப்பயுமே எலக்ட்ரிக் கார் போகும்போது இது எவ்வளோ மைலேஜ் போகும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். நான் ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது நான் பெட்ரோலில் பங்க் இருக்கும், நான் அங்கே போய் நான் ஃபில் பண்ணிப்பேன். எலக்ட்ரிக் காருன்னும் போது இது இப்போ ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து 4-5 மணி நேரம் எடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கும் விதமாக ஒரு இன்வென்ஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சீன நாட்டில் ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எலக்ட்ரிக் ஃபேஸில் ரொம்ப டெவலப்டு. நம்ம யூஎஸ்லாம் சொல்கிறதோட சீனாவில் தான் பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட ரோட் லேனில், ஒரு ஸ்பெசிஃபிக் ரோட் லேனில், அதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் கார் போகும்போதே கீழே வந்து அதுக்கான சார்ஜ் வந்து ரிசீவ் ஆகிடும் அந்த ரோட்டில் போகும்போது. இதுக்கான பவரை வந்து அது சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்குது. அந்த ரோடே ஃபுல்லாகவே சோலார் பேனல், ரோடு சோலார் பேனல் அப்படியே வந்து பிணைஞ்சிருக்கு. அது வந்து ஈஸியாக அந்த அளவுக்கு உடையக்கூடிய சப்ஸ்டன்ஸில் அவங்க பண்ணல, அந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஹைவேஸில் போகும்போது அவங்க இந்த எலக்ட்ரிக் லேனில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான சார்ஜ் கிடச்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நம்ம எலக்ட்ரிக் காருக்கான டிஸ்டன்ஸும் கிடைக்குது. இதில் இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ரோட்லேருந்தே நம்மளுக்கு கரண்ட்டும் கிடைக்குது. ஸோ எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் இல்லை. ஸோ
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சீனா நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக தன்னை ரிப்பேரே பண்ணிக்கும். இப்போ குண்டும் குழியுமாக நம்ம ரோடுகள்லாம் பார்க்குறோம்ல, ஸோ இந்த குண்டும் குழியுமாக இருக்கிற ரோடுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தன்னை வந்து அது தானே சீரமைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெக்னாலஜி எதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக தாரோட பிட்டுமீன் அண்ட் அயன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு ரெண்டு சால்வெண்ட்டை சேர்க்குறாங்க, அதை வந்து ஆஸ்பால்ட் அப்படின்றாங்க. இதை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த ரோடில் ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சரை வந்து இவங்க மேனுவலாக ட்ரிகர் பண்ணாங்கன்னா அந்த ரோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இலகுவாகி அந்த ரோடு வந்து தானாக சீரமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கண்டுபிடிப்பை உலகம் ஃபுல்லாக கொண்டு வராங்க. உலகம் ஃபுல்லாக இதுக்கான டெக்னாலஜி இந்தியாவும் பண்ணுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் நம்மளோட ரோடுகள் தானாகவே அதோட டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ணுற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஸ்மார்ட் ரோடாக இருக்கும் அப்படின்னு இந்த டெக்னாலஜியெல்லாம் நிரூபிச்சிட்டு இருக்கும். இதை நெட்டில் தேடி பாருங்கள், உங்களுக்கே சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் மோர், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னலில் நிற்கிற வண்டி பார்க்குறோம், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற வண்டியை பார்க்குறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இமீடியட்டாக அலர்ட் ட்ரிகர் பண்ணுற சிஸ்டமும் பார்க்குறோம். ஸோ எவ்வளோ ஸ்மார்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றது தெரியல, பட் கூடிய சீக்கிரம் இது நம்ம இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. பி சேஃப், யூஸ் யுவர் ஸ்மார்ட்னஸ், டிரைவ் சேஃப்லி. ஓகே, பை பாய்.